இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜிடி சிறைமை சென்னையில் மீண்டமாய் உறுதி செய் உங்களை பார்க்க, உங்களோடு பேச தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எடுத்து வாசிப்போம். ஏசையா எழுதின திருக்குதர்சன புத்தகம் ஏசையா 44:21 அதில் வாசிக்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. இதை யார் சொல்லறது? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமில்ல தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்ன பார்த்தா இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க, நானா? அல்லேலூயா, நான் அநேகரால் மறக்கப்பட்டு இருக்கிறேனே. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். அல்லேலூயா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. உங்களை சொல்றவர் யாரு? சர்வ வல்லமில்ல தேவன், சர்வ லோகத்தையும் அரசாளுகிறவர். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. ஆதியாகமத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்க யோசேப்பு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த 12 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் அல்லேலூயா, அந்த யோசேப்பை அந்த தகப்பனாகிய யாக்கோபு அதிகமாய் நேசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகமாய் நேசிக்க, தகப்பனாலே நேசிக்கப்பட்ட அந்த யாக்கோபுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அந்த சகோதரர்களாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, குழியில் போடப்படுறாங்க. அல்லேலூயா. அந்த யோசேப்பு சகோதரர் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பு குழியில போடுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இஸ்மேல் கையிலே அவர் விற்கப்படுகிறார். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கோத்திபாருடைய அல்லேலூயா, கோத்திபார் விலைக்கு அவரை வாங்குறாரு. நாலாவது சிறைச்சாலையில அல்லேலூயா அவர் போடப்படுறாரு. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா அறிந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. அநேக முறை இந்த வார்த்தையை நம்ம கேட்டு இருக்கிறோம். பாருங்க, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில அவர் கடந்து சென்றார். தகப்பனால அதை அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு மகன், அவருக்கு தான் இப்படிப்பட்ட 4 விதமான நிலைமைக்குள்ளே அவர் தள்ளப்படுகிறார். கடைசி இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற 2 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு சொப்பனை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை யோசேப்பு சொல்கிறாரு. அப்போ சொன்ன பொழுது அப்போ அந்த மனிதனை பார்த்து அதில் ஒரு அவர் என்ன விளக்க சொன்னாரோ அதன்படியே அங்கே நடந்தது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அங்கே நடந்தது. அதில் ஒரு நபரை பார்த்து யோசேப்பு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஆதியாகம 40:14 வாசிக்கிறோம், நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து கொள், என் தயவு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனிடம் அவர் யோசிப்பு ஒரு காரியத்தை சொல்றாரு. அல்லேலூயா. என்ன காரியத்தை சொல்றாரு? நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது. பாருங்க, அன்னைக்கு அந்த சொப்பனத்து நிமித்தம் அந்த மனிதர் என்ன பண்ணாரு, கலங்கி போய் இருந்தாரு. ஐயோ, இந்த சொப்பனத்து நிமித்தம் எனக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி அவர் குழம்பி போய் இருந்தாரு. ஆனா யோசேப்பு வெளிப்படுத்துற விளக்கம் சொன்ன பொழுது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. யோசேப்பு சொன்னபடி அவர் விடுதலையாக்கப்பட்டாரு. ஆனா நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று யோசேப்பு சொன்னதை அவர் என்ன பண்ணாரு, ஆதியாகமோ 40:14 வாசிக்கிறோம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி அதே ஆதியாகமம் 40:23 ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். அல்லேலூயா. பாருங்க, தகப்பனால நேசிக்கப்பட்ட யோசேப்பு தான் இன்று என்ன பண்ணாரு, மறக்கப்பட்டு போயிட்டாரு. அந்த வான பாத்திர காரணனால அவர் என்ன பண்ணாரு, மறக்கப்பட்டு போனாரு. ஒருவேளை இன்னைக்கு அல்லேலூயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் நீங்க கூட சொல்லலாம், நான் அநேகரால மறக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, என்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்கிறது என்று சொல்லி அல்லேலூயா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை இந்த யோசேப்பை போல நீ மறக்கப்பட்டு இருக்கலாம். யோசேப்பை போல அல்லேலூயா ஒரு குழியை
அலையில ஒரு குழியில நீ தள்ளப்பட்டு இருக்கலாம், யோசிப்ப போல அலையிலுயா நீ விற்கப்பட்டு இருக்கலாம், சொந்த சகோதரர்களே நீ விற்றுப்பட்டிருக்கலாம், போத்திபார் வீட்டுல ஒரு அடிமையா இருக்கலாம். அலையிலுயா இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம், உன் பிரச்சனை நிமித்தம், போராட்டத்து நிமித்தம், வியாதி நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் நீ அடிமைப்பட்டு இருக்கலாம். அலையிலுயா உன்னை பார்த்து அலையிலுயா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யோசிப்பின் தேவன், உன்னுடைய தேவன் எப்படி யோசிப்பி சிறையில இருந்த பொழுதும் அங்க வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப யோசிப்பு எப்படி இருந்தாரு, சிறையில இருந்தாரு. அப்ப சிறையில இருக்கும் பொழுது அங்க நிம்மதி இருக்குமா, அங்க சந்தோஷம் இருக்குமா, அங்க மகிழ்ச்சி இருக்குமா? ஒருவேளை உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல ஒரு சிறை போன்ற ஒரு நிலைமை இருக்கலாம், சிறை போன்ற ஐயோ இந்த சிறையில மாட்டிக்கொண்டு இருக்கிற மாதிரி, அல்லேலூயா இப்படி இந்த குடும்பத்துல நான் மாட்டிக்கொண்டுடே அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. அதனால நீ பயப்படாத, நீ கலங்காத. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீ கடந்து கொண்டிருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீ சென்று கொண்டிருந்தாலும், உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. ஏசாயா 49:15 வாசிக்கிறோம் பாருங்க. சொந்த சகோதரர்களே யோசேப்பு என்ன பண்ணாரு, குழியில போடப்பட்டாரு. அல்லேலூயா. சொந்த சகோதரர்களே விலகி விற்கப்பட்டாரு. அல்லேலூயா. இப்படி மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ளவராய் மாறினாரு. அங்கிருந்த அந்த மனிதர்கிட்ட சொல்லும் பொழுது, அல்லேலூயா நீ என்ன வாழ்ந்தடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்து கொள் சொல்லும் போது அந்த மனுஷனை என்ன பண்ணாரு, மறந்து போயிட்டாரு. பாருங்க, ஒன்று சொந்த சகோதரர்கள் மறக்கப்பட்ட ஒரு நிலைமை, இன்னொன்று பார்க்கும் பொழுது நன்மையை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. அந்த மனிதர் என்ன பண்ணாரு, யோசேப்பின் கையினால நன்மையை பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு உங்க நிமித்தம் கூட அநேகர் உங்க மூலமா எவ்வளவோ பேர் நன்மையை பெற்று இருக்கலாம். ஆனா நன்மையை பெற்று அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், உங்களை மறந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை மறக்காத ஒரு தெய்வம் உண்டு, உங்களை மறக்காத ஒரு நேசர் உண்டு. அவர் தான் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. எப்போ உருவாக்குனாரு, எப்படி உருவாக்குனாரு, தாயின் கருவுல. அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது நான் உன்னை என்ன பண்ண, உருவாக்குனேன். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதத்தை வாசிக்கிறோம், என்னுடைய கருவை உங்களுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி. அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கிறோம், ஏசாயா 49:15 வாசிக்கிறோம், ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, பெத்த தாயை பிள்ளைய மறக்க முடியுமா? அல்லேலூயா. மறந்து போகிற காலங்க இது. அல்லேலூயா. அதுக்கு வேதத்திலேயே ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலர் 7:20 வாசிக்கிறோம், 3 மாதம் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். யாரை குறித்து இது சொல்லப்படுகிறது, மோசையை குறித்து. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 7:21 வாசிக்கிறோம், அவன் வெளியிலே போட்டு விடப்பட்ட போது, பாருங்க வீட்டுல வச்சிருக்க முடியல, தன் தாய் தகப்பனாலேயே அந்த மோசையை வீட்டுல வச்சு நிற்க முடியல, வெளியில போடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஒருவேளை தாயாலையும் தகப்பனாலையும் நீ வெளியில துரத்தப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. வெளியில போடப்பட்டு இருக்கலாம் அவங்களால. அல்லேலூயா. நீங்க மறக்கப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறாரு, அல்லேலூயா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரியை தெரியும். அந்த சகோதரி எனக்கு அருமையான ஒரு சகோதரியை தெரியும் பாருங்க. அந்த சகோதரி சொல்லுவாங்க, என்னுடைய தாய் நல்ல பென்ஷன் வாங்குறாங்க, மகாசேமா வாங்குறாங்க, எபிடாஸ் வாங்குறாங்க, மருமகளுக்கும் பிள்ளைக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நல்லா செலவு செய்கிறாங்க, ஆனால் எனக்கோ அல்லேலூயா ஒரு 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 100-200 கூட கொடுத்து ஒரு பசி நேரத்தில் கூட என் பசியை போக மாட்டாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க உண்டு. என் கணவர் வருஷத்தில் 4-5 முறை தாய் வீட்டுக்கு போயிடுவாரு. நான் தனிப்பட்ட முறையில் தவித்து கொண்டு இருப்பேன். என்னுடைய அம்மா இதே தெருவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, என்னுடைய ஞாபகம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் எப்போவுமே நாங்கள் என் வீட்டுக்காரன் விட்டுட்டு போகிற நிலைமை தெரியும். தெரிஞ்சு கூட அவங்க வந்து சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு என்ன பண்ண மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. தாயால நான் மறக்கப்பட்டு இருக்கிறேன். அவங்க எனக்கு திருமணம் ஆகி எனக்கு ஒரு சவரம் ரெண்டு சவரம் நகை கூட எனக்கு போடல. ஆனா நான் வேலை செய்து 7 சவரம் நகையை அவங்க கையில கொடுத்து வச்சிருந்தேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிச்ச அந்த நகையை கூட அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மனசில்லை. இதனால என் மாமியார் வீட்டுல எனக்கு மதிப்பு இல்லை. பாருங்க எவ்வளவு ஒரு அலையிலுயா ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் பாருங்க. அந்த சகோதரி என்கிட்ட சொல்லும் பொழுது உண்மையாகவே என் உள்ள ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா இந்த காலத்துல அம்மா
அம்மா அப்பா தான் என்ன பண்றாங்க, 5 சவரமோ 10 சவரமோ அவங்களால முடிந்ததை போட்டு மகளுக்கு திருமணத்தை செய்து கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க அந்த மக சொல்றாங்க, அவங்க எனக்கு நகை போட வேணாம், நான் சம்பாரிச்சு நான் வேலைக்கு போய் நான் சேர்த்து 7 சவரம் கொடுத்த நகையை கூட எனக்கு போட, எனக்கு அதை திருப்பி கொடுக்க அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, அந்த நகையை அவங்களே வச்சு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்றாங்க. பாருங்க, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்றதுல மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தாயை விட தகப்பனை விட உன் அதிகமாய் நேசிக்கிற ஒரு தெய்வம் அவர் தான், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, எப்படி அவர் மறக்க மாட்டாரு, ஏசாயா 63:6-3 வாசிக்கிறோம், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன், உங்களை தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் உங்களை என்ன பண்ணுவேன், தாங்குவேன், இப்ப மட்டும் இல்லை. அல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும், அல்லேலூயா, நிறை வயது மட்டும். அல்லேலூயா. நீ நினைக்கலாம், ஐயோ எனக்கு வயசாயிச்சே, என்னை பார்க்க யாருமே இல்லையே, அல்லேலூயா, என எல்லாரையும் மறக்கப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நிறைய வயது மட்டும் நான் உன்னை என்ன பண்ணப்பேன், சுமப்பேன், ஏந்துவேன். அல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், ஏந்துவேன். அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா அவர் உங்களை மறக்கல. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 49:16 வாசிக்கிறோம், உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி முன்னாடியெல்லாம் யோசிப்பேன், உள்ளங்கையில ஆண்டவர் வரைந்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, டச் போன் வந்துச்சு இல்லையா, இப்படி டச் பண்ணாலுமே போதும் இல்ல, போட்டோ வருது, எல்லாத்தையும் நம்ம பாக்குறதா இருக்குது. பாருங்க, ஒரு மனுஷன் கண்டுபிடிப்ப இப்படி டச் பண்ணோடனே வருதுன்னா, அப்ப ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு சத்தியம் இல்லையா. அவர் நம்மளை உள்ளங்கையில வரைந்து வைப்பது எத்தனை ஒரு உண்மையான ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 14:18 வாசி, மூன்றாவதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. பாருங்க, இதை யார் சொல்றது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் அப்படி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் என்ன பண்ணுவேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ நாள் உங்க கூடவே நான் இருந்துட்டேன், இப்போ என் பிதா கிட்ட போகக்கூடிய ஒரு வேலை வந்துச்சு, ஒரு சூழ்நிலை வந்துச்சு. உடனே உடனே சீசர்களுடைய இறுதியெல்லாம் என்ன பண்ணிச்சு, யோவான் 14:1 வாசிக்கிறோம், அவங்களை இறுதியெல்லாம் கலக்கம் அடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அவங்க இறுதியெல்லாம் கலங்கி போயிடுச்சு. பாருங்க, நல்லா பழகுன ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்கும் பொழுது, அவங்க நம்மளை விட்டு பிரியும் பொழுது, அந்த பிரிவை நம்மளால தாங்கவே முடியாது, ரொம்ப அது வேதனையா இருக்கும். அல்லேலூயா. பாருங்கல்ல, ஆண்டவர் கூடவே பாருங்க, அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு சீசருங்க கலங்கி போன மாதிரி இந்த வரலையில நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இயேசு கூட என்ன பண்றாரு, அந்த சீசருங்க விட்டு போறாரு. சீசருங்க எல்லாம் அப்படிதான் கலங்கி கொண்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கச்சவர்களாய் விட்டேன், நான் போவேன் ஆகில் உங்களுக்குள்ள உங்களுக்கு உங்களோடு கூட எப்பொழுது இருக்கும்படி நான் என்ன பண்ணுவேன், ஒரு தேச்சிற வாழன் அனுப்புவேன். பாருங்க, அவரு போனா நம்மளை தனியே விட்டுட்டு போல. தேச்சிற வாழன் எப்பவுமே நம்ம பாருங்க, பேர் எவ்வளவு அழகா இருந்து பாருங்களேன், மறக்கப்படுவதில்லை. அதே ஏசாயா 54:6 வாசிக்கிறோம்,
கைவிடப்பட்டு மன்னன் வந்தோளான ஸ்திரியை போலவும் இளைய பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிறார். உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அலேலூயா. பாருங்க, ஒருவேளை கனவுலான நீ தள்ளப்பட்டு இருக்கலாம். அலேலூயா. ஒருவேளை விவாகரத்து நிலைமையில கூட நீ இருக்கலாம். ஐயோ, என்னுடைய அறியாமையினாலேயோ, அலேலூயா, இன்னைக்கு நானும் என் கணவனை பிரிச்சு இருக்கிறோமே என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம், கண்ணீர் வடித்து இருக்கலாம். என்னைக்கு நானும் என் கணவரை ஒன்றா சேர்வோமோ இணையமோ என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 54:5 வசனத்துல வாசிச்சு பாருங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அலேலூயா. ஒருவேளை உன்னுடைய உலக பிரமாண கணவர் உன்னை மறந்து போயிருக்கலாம், அல்லையா உன்னை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் நாயகர். அலேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட செபிங்க. அலேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு சந்தோஷத்தை, மீண்டும் ஒரு சமாதானத்தை, மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அலேலூயா. கண்களை மூடி செபிக்கலாம். அலையோமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வேலையில், ஓ எல்லாரால நான் மறக்கப்பட்டுட்டேனே, என் கூட பிறந்த என் சகோதரரால் மறக்கப்பட்டுட்டேனே, என்னுடைய தாய் தகப்பனால நான் மறக்கப்பட்டுட்டேனே, என்னுடைய சொந்த பிள்ளைகளால நான் மறக்கப்பட்டுட்டேனே, இன்னைக்கு ஒரு அனாதையை போல திக்கற்றோளை போல இருக்கிறேனே, என்னுடைய கணவராலேயே நான் மறக்கப்பட்டுட்டேனே என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்க மகிழ்ச்சியும் மறக்கப்படுவதில்லை என்று அவர்கள் மன்னம் அவர்களை மறக்காம இந்த வேலையில ஒவ்வொருவரையும் நீ நினைவு கூறுவீராக. யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, இன்னைக்கு அந்த வேதனை மாறுவதாக, இன்னைக்கு அந்த தவிப்பு மாறுவதாக, இன்னைக்கு அந்த சஞ்சலம் மாறுவதாக. ஓ ரபல்லா ஷிகரமா ஹம்தர்யா கரவோ, எல்லா தற்கொலை எண்ணங்களை இயேசுவி நாமத்துல கட்டி திருப்புகிறப்பா. ஓ ரஹா துரியா பாக்கா ஷியாக்கா மகா துரியா, அன்றவரே வீட்டை விட்டு ஓடினோம். ஓ ரபல்லா ஷிகரவோ என்ற எண்ண யோசனை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, இயேசுவி நாமத்தின அந்த எண்ணம் மாறுவதாக, ஒவ்வொருக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாவதாக, எல்லா குழப்பங்கள் மாறுவதாக. பிரிவினையை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசன் இயேசுவின் நாமத்தில் அவனை கட்டி பாதகத்தில் அனுப்புகிற தெய்வீக சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.